இனிய காலை வணக்கம். நான் உலகதை தில்லத்தேவன். எனது பொறிச்சொல் 636வது சீவன். சீவன் எமது சீவனுக்காகத்தானே இப்படி உழைக்கிறேன். சீவன் என்ற இன்னொரு உயிரையும் சொல்வார்கள், அவருடைய உயிரையும் சொல்வார்கள். இந்த சீவன் இந்த சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுதுண்டு. இவ ஒருவருடைய உயிர் போக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த சீவன் போகவில்லையே என்று சொல்வார்கள். சிலர் வந்து கெதியாக பார்த்து விடு, அவருடைய சீவன் போகாமல் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய ஏக்கத்தை தீர்த்து விடு என்று சொல்லுவார்கள். சீவன் 10 மாதத்தில் பிறப்பது ஒரு உயிரை பெற்று பிறக்கச் செய்வது. ஆனால் இறக்கச் செய்வதற்கு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அல்ல 1 மணி நேரத்திலேயோ அந்த சீவன் போயிடும். பிறப்பு ஒரு வழியானால் இறப்பு வந்து பல வழிகளால் ஏற்படுவது. சீவன் என்று சொன்னால் உயிர், இந்த உயிருக்காகத்தானே எல்லாம். உயிர் என்னுடைய உயிர் தனது பிள்ளை என்று சொல்வார்கள், அல்லது கணவனை சொல்லுவார்கள், மனைவியை சொல்லுவார், ஒவ்வொரு தரம் அல்லது என்னோட அம்மா ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள். இந்த உயிர் உயிர் இருக்கும் வரையும் தான் இவருடைய ஆட்டம். எல்லாம் போன பிறகு தலையங்க போகுது காலங்க போகுது என்று தெரியாது என்று கூட கூறுவார்கள். சீவ காந்தம் என்று ஒரு சொல்லிருக்கு. காந்தம் வந்து மற்றவர்களால் கவரக்கூடியது. இந்த காந்தமுடைய குழந்தைகளை எல்லோருக்குமே பிடிக்கும். அவர்கள் வந்து காந்தமே தேவையில்லை, அவர்கள் எல்லோரையும் கவர்ந்து விடுவார்கள். அவர்களுடைய சிரிப்பினால், கதையினால், பேசினால், அழகினால் மற்றவர்களை கவனித்து காந்தம் போல் இழுத்து விடுவார்கள். எது இருந்தாலும் அவற்றை அனுபவிக்கப்படுத்தல் வேண்டும். இல்லது அந்த அனுபவியாத சொத்து உண்ணா சொத்து மண்ணா போய்விடும். நன்றி, வணக்கம்.